வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள். அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு தேசம் செய்வதற்கு புரட்சி செய்கிற பிள்ளைகள் தான் உங்கள் முன்னால் நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் என்பதை என் அன்பு உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையிலே நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமா? அந்த காலம் இந்த காலம்தான் என் அன்பு சொந்தங்களே. அழிவு காலத்தில் பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள், துரோகம் செய்யும் அமைச்சர்கள், அநீதி இழைக்கும் நீதிபதிகள் உருவாவார்கள். அவர்கள் காலத்தில் நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்கு ஒருபோதும் வரி செலுத்தி விடாதீர்கள் என்கிறார் நபிகள் நாயகம். ஆனால் நாம் வரி செலுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வாக்கும் செலுத்தி வலிமையை கொடுத்து விடுகிறோம். அதுதான் பெரிய கொடுமை. இங்க பேசி என் தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டு பேசினார்கள், ஆடு எப்போதும் அறுக்கிறவனையே நம்பும். இவர்கள் இன்னும் இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்கள் என் உறவுகள் இந்த திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள்.